ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இது நம்ம சேனல் தமிழ் டெய்லி ரைடா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 125cc பைக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ சைன் 125 பற்றி தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இந்த செக்மெண்ட்ல ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பைக்கோட லுக் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சைன் 125 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டேட்டடான லுக்காக தான் டெஃபினட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா எஸ்பி 125 கம்பேர் பண்ணும்போது சைன் 125 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்ப்ளீட் டிசைனே ஓவராலாக இருக்குது. பெரிய ஹெட்லைட்டு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மஸ்கலரான டேங்க், அதேமாதிரி ரியர் டெயில் போர்ஷன் எடுத்துகிட்டேமே ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலமாக இருக்கும். ஓவராலாக பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு கம்யூட்டர் செக்மெண்ட்டுக்கு ஒரு பொருத்தமான பைக்கு. ஆனால் பைக்கோட லுக் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அவுட்டேட்டடான மாதிரி ஃபீல் ஆகும். பைக்கோட இன்ஜின் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா 123cc இன்ஜின் இது. அதேமாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னா 7.9 kW பவர், 7500 RPM. அதே மாதிரி 11 Nm டார்க் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 RPM பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பைக்கோட மைலேஜ் ஓவராலே எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னதான் ஒரு 125cc பைக் வந்து ஒரு 65 மேலே மைலேஜ் வந்தாலும் இதோட மைலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 55 டெஃபினட்டாக 60 வரைக்கும் நம்ம வந்து ஷுவராக இந்த மைலேஜ் வரும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த பைக்கோட பவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்பி 125 இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.1 பவர் அப்படிங்கிறது. டார்க்லையும் வேரி ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஹார்ஸ் பவர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரி ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ஜின் ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா சைன் 125 இன்ஜின் அதே மாதிரி எஸ்பி 125 இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்செட்டான இன்ஜின். அதாவது ஆப்செட்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் இருக்கிறப்ப கனெக்டிங் ராடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90 degrees இருக்கும். அதாவது பிஸ்டன், கனெக்டிங் ராடு, அதேமாரி கிராங்க் ஷாஃப்ட் இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டிலேயே இருக்கும் மற்ற எல்லா காமனான இன்ஜின்லையும். ஆனால் இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன், கனெக்டிங் ராட், கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு ஆப்செட் இருக்கும். அதாவது ஒரே லைனில் இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டனோட லைனும் அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டோட லைனும் கொஞ்சம் விலகி இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் லைன்ல வந்து நிறையவே உறைஞ்சிக்கிட்டு ஓடாமல் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இதனால் பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைரேவ் போகும்போது மட்டும்தான் உங்களால் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுமோ தவிர மற்றபடி ஒரு எக்கானமி ரேஞ்சில் ஒரு 40-60 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எந்த விதமான வைப்ரேஷனுமே இல்லாமல் உங்களால் பைக்கை வந்து டிரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங் சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டர் கிடையாது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு பைக்கில் பார்த்துருப்போம், எந்த பைக்கில் பார்த்துருப்போம் அப்படின்னா ரைடர் 125 பார்த்துருப்போம். ஸோ ரைடர் 125 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இன்ஸ்பிரேஷன் காரணமாக தான் அந்த பைக்கில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பைக்கில் வந்து நமக்கு ஒரு காயில் சிஸ்டம் இருக்குன்னு உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓகே, அந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயில் இருக்கும். ஸோ அந்த காயில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பைக்கை ஆன் பண்ண அப்புறமா, அதாவது நம்ம பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்குமே அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கும். அதாவது லைட்டிங் சிஸ்டத்துக்கு அதேமாதிரி இக்னிஷனுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்கும். இப்போ அதே காயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த காயிலுக்கு வந்து பவர் நம்ம வந்து கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மோட்டர் மாதிரி ஜென்ரேட் ஆகி கிராங்க் ஷாஃப்ட் என்ன பண்ணும் சுத்த வைக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் இல்லாமல் பைக் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல இன்ஜின் தான். ஹோண்டாவோட இன்ஜின் எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, அதாவது இந்த ஸ்டார்டிங் இஷ்யூ நிறைய வீடியோஸில் வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்க முடியுது. மற்றபடி இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பைக்கில் வந்து 5-speed டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது மற்ற பைக்கில் இருக்க மாதிரி 1 down 4 up கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி தான், 5 gear நீங்கள் வந்து பின்னாடி போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிக் ஸ்டார்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நாளைக்கே வந்து ஒரு செல்ஃப் மோட்டரில் ஒரு இஷ்யூ அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பைக் ஸ்டார்ட் ஆகாமனு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இதில் செல்ஃப் மோட்டர் கிடையாது, காயில் சிஸ்டம் தான். கிக் ஸ்டார்ட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆகினப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பைக்கோட டாப் ஸ்பீட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 100 மேலே போக முடியும். 125cc அப்படின்னாவே மைலேஜ் ப்ளஸ் பவர் கோசம் தான் வாங்குறாங்க. ஏன்னா எமர்ஜென்சி டைமில் பைக் வந்து ஒரு 80-100 அந்த வேகத்துலலாம் ஓட்டுற ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லி தான் 125cc பைக் அப்படிங்கிறத வாங்குறது. ஸோ இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் கேரண்டியாக 100+ வந்து தாராளமாக போகும். பைக் எந்த அளவுக்கு டாப் ஸ்பீட் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரியல்வே ஸ்டெபிலிட்டி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம்.
ஸோ பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் போகும்போது வைப்ரேஷன் அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த ஆஃப்செட் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 40-70 வரைக்கும் நல்ல ஸ்மூத்னஸ் கொடுக்குது. ஹையர் போகும்போது வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுட் ரேஸ்லேருந்து கை வரைக்குமே நல்லாவே தெரியுது. அதேமாரி 0-100 போகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது. 50 கியர் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ட்ராப் ஆகுதை தவிர அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலை. அதேமாரி ஹையர் ஸ்பீடு போகும்போது ரியர் வீல் சின்னதாக இருக்கனால ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே மிஸ் ஆகுறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த வண்டியில் வந்து பிரச்சனையும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ரியர் வீலை டெஃபினட்டாக சொல்லலாம். பைக்கோட எலக்ட்ரிக்கல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஹாலோஜன் பல்பு தான் கொடுக்குறாங்க. நைட் டைமில் விசிபிலிட்டி அப்படிங்கிறது டீசெண்டாக இருக்குது, ரொம்ப வந்து நல்லா இருக்குது அப்படின்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அதேமாதிரி ரியர் போர்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே சரி, இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டோமே சரி, எல்லாமே உங்களுக்கு ஹாலோஜன் பல்போடு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் பைக்கில் வந்து எல்இடி எதிர்பார்க்கறது வந்து ஒரு எதிர்பார்க்க கூடாது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்குக்கு டீசெண்டாக இருக்குது. அதேமாரி சுவிச்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ சுவிச்சஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கில் சுவிட்ச் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கில் சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கில் சுவிட்ச்லேயே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பட்டனும் இருக்காது. பைக்கோட இக்னிஷன் ஸ்டார்டிங் பட்டனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அதேமாரி இந்த சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாரன் சுவிச், அதேமாதிரி இண்டிகேட்டர் சுவிச், அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரியர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற பைக்கில் எல்லாமே பாசிங்க்கு அதேமாதிரி டிம் அண்ட் பிரைட் மாற்றுறதுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு சுவிட்ச் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சுவிட்ச் வந்து இதில் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டுக்கு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிம்முக்கு. இதே இன்னொரு டைம் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ மூணு சிஸ்டம் சேர்ந்த சுவிட்ச் தான் இந்த ஒரு சுவிட்ச். அதேமாதிரி பைக்கில் வந்து ஓவரால் எலக்ட்ரிக்கல் விஷயம் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேட்டரி ட்ரைனிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ நைட் டைமில் நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து சாவி மட்டும் ஆன் மட்டும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா விடிஞ்சு பார்க்கும்போது உங்கள் பைக் பேட்டரி அப்படிங்கிறது டோட்டலாக ட்ரைன் ஆயிடுது. ஸோ பேட்டரி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா இருந்திருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் அதேமாதிரி ஃபியூல் கேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அனலாகில் தான் இருக்குது, டிஜிட்டல் கிடையாது. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ரீடபுளாக இருக்குது. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா கொடுக்கும், ஃபியூல் எந்த அளவுக்கு இருக்குது, அதேமாதிரி உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற விசிபிலிட்டி நல்லா கொடுக்குது. ஸோ மற்றபடி எலக்ட்ரிக் எல்லாமே ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய கரண்ட் சைன் 125 ஜென்ரேஷனில் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃபும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்குது. பைக்கோட பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. அதேமாதிரி டிஸ்கோட சைஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 240 mm. அதேமாதிரி காம்பினேஷன் பிரேக்கிங் தான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ரியர் பிரேக் அடிக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரியர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 130 mm ட்ரம் பிரேக் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் வேரியன்ட். ஆனால் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ காம்பினேஷன் பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 120cc பிரேக்கிங்க்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் பிரச்சனைக்கு உண்டான ஒரு இடம் அப்படின்னா டயர் செக்ஷன் மட்டும்தான். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன டயர் கொடுக்குறாங்களோ அதே டயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர்லேயும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 80-100-18, அதேமாதிரி ரியர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 80-100-18. ஸோ இந்த ரெண்டு டயருமே ஒரே டயராக இருக்கனால உங்களுக்கு பிரேக்கிங் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி பழசாக குறைய ஆரம்பிக்குது. பிரேக் இன்னும் நீங்கள் வந்து ஒரு 70-80 போயிட்டு நீங்கள் பிரேக் அடிக்கும்போது அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே மிஸ் ஆகிறது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதேமாதிரி ஹைவேல ரைட் பண்ணும்போதும் அதே மாதிரியே தான். நல்ல ஒரு ஸ்பீடை வந்து நம்ம கெயின் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப பைக் வந்து ஒரு சின்னதாக காற்று அடித்தாவே ரியர் வீல் வந்து லைட்டாக வாபிள் ஆகுது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃப்ரண்ட் வீலில் வந்து சின்ன சைஸ் கொடுக்கறது வந்து காமனாக எல்லா பைக்லேயும் இருக்கிறது தான். ஆனால் ரியர் வீல் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் கொடுக்கறது ஸ்டெபிலிட்டியே நிறையவே மிஸ் பண்ணுது. இதே பைக் வந்து நாளாக டயர் கிரிப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ டயர் கிரிப்பு குறையும் போது இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயர் செக்ஷன் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக இந்த பைக்கில் இருக்குது. ஸோ பைக்கோட ரைடிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பைக்கை ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ஹேண்டில் பார் கிடையாது, ஷார்ட் ஹேண்டில் பார் தான். ஸோ நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு பைக்கை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பிலியன் சீட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டிங் கம்ஃபர்டபுள் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது. ஏன்னா சீட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு பைக் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ சைன் 125 வாங்கலான்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ரிவ்யூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன்ட் இன் தமிழ் டெல்லி ரைடர்ஸ். Yeah.